குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஒருத்தர் அந்த ட்ரெண்டு தானே எம்எஸ்சி ஒரு ட்ரெண்டில் இருக்கிறப்ப ராஜா அதை மாற்றுறாரு ராஜா ஒரு ட்ரெண்டில் இருக்கிறப்ப தம்பி ரகுமான அது ஒருத்தர் ஒத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க முத முத ரெக்கார்டிங்கே இளையராஜா தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கே இளையராஜா தான் பொண்ணு ஊருக்கு பூசு படம் பேர் செல்லவும் ஊருக்கு பூசு தான் இல்லை எனக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரகுமான் நல்லா இது கொடுப்பாரு நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாரு நல்லா இருந்தால் எடுத்துக்குவாரு அது ஒண்ணு இருக்கு அவர் அது ஒண்ணு அவர் சொல்றத நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுவாரு இஃப் இட் இஸ் நெசசரி தேவைன்னா அது நல்லா இருந்தது அது என்ஹான்ஸ் பண்ணுதா அப்படிங்கறத அவர் பாப்பாரு சாங்குக்கும் சேர்த்து நீங்க நிறைய பாட்டு கேட்டுக்கலாம் காதல் ஓவியம்னு ஒரு பாட்டு கேட்டுக்கலாம் சேட் பகர் என்னோட செல்லூசி நீங்க ஆனந்த ராகம் போயிட்டு ஆனந்த் ஆனந்த அதெல்லாம் கேட்டீங்கன்னா என்னோடது செல்லோட சவுண்டு நீங்க கேட்கலாம் அவரோட அரேஞ்ச்மெண்ட் கேட்க ஆகணும் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அவருக்கு இந்த செல்லவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் எம்எஸ்வியும் இளையராஜாவும் ராமராஜனோ விஜயகாந்தோ மோகனோ மைக்கு மோகனும் பேர் வச்சது இவர் பாட்டை வச்சதுன்னா அவர் என்னது பண்ணார் மைக்கில் மட்டும் பண்ணலையே இவர் கொடுத்த பாட்டுகள் தான் அது வந்து அவங்க பேர் வாங்கிட்டு போனாங்க அவ்வளோதான் அவர் ரஜினிகாந்தாக இருந்தாலும் கமல்ஹாசனாக இருந்தாலும் அவரோட எல்லாம் ஒரே மாதிரி தான் விடுதலை டூ அது ரெண்டு வருஷம் வருது அது போய்ட்டு அது வந்து ஒன்று ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல போகுது எம்எஸ்சிக்கு யாருன்னு கேட்டப்போ இவரோட பொய்யன் ஒன்று அந்த ஜூனியரை கூப்பிடுந்தான் ஏன்னா ஜூனியர் தான் கூடுவார் ஜூனியர் அப்படின்னு தான் கூடுவார் அவருக்கு இருப்ப அந்த வறுமை நேரம் சகப்பு அந்த மாதிரி அந்த ஏழு நாட்கள் அந்த பாடம் சாங்கெலாம் வந்து அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வணக்கம் வா தமிழா நண்பர்களே அற்புதமான ஒரு வாத்திய கலைஞரை தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம் ஹோலிவுட்டிலும் சரி பாலிவுட்டிலும் சரி அவருடைய பெயர் மிகவும் பிரபலம் செல்லோ என்ற வாத்தியக் கருவியை வாசிப்பதில் அவருக்கு நிகர அவரே சொல்லப்போனால் மும்பை படவுலகின் அந்த காலத்து ஆர்டி பெருமன் லட்சுமிகாந்த் இருந்து இங்கு நம்முடைய கோடம்பாக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் அனிருந்து வரை அத்துணை கலைஞர்களின் இசைக்குழுவிலும் அவருடைய பெயர் உண்டு அவருடைய இடம் உண்டு அவர் இல்லாமல் பல அர்க்கசா குழுக்கள் நடக்காது சொல்லப்போனால் எல்லோருக்குமே அவர் செல்லப்பிள்ளை வாரங்கள் செல்லோ சேகர் அவர்களை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க பிரமாதமான இன்ட்ரடக்ஷன் செல்லோங்கிறது ரொம்ப கம்பீரமான வாக்கியம் பெரிய சைஸ் கம்பீரமான வாக்கியம் இது ஆமா அதுல ஒரு அழகான பாட்டோட ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இளையராஜாவுடைய வழிநடுக காட்டு மல்லி வாசிக்கலாம் கண்டிப்பா வாசிக்கலாம் சார் குன்னக்குடி சார் இந்த கிரேட் குன்னக்குடி வைத்தியநாத பையன் மகன்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவரோட தான் நீங்க கச்சேரிகள்லாம் ஆரம்பத்துல பண்ணியிருக்கீங்க ஆமா அப்படி இருக்கும்போது எந்த கட்டத்துல செல்வம் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து உங்களுக்கு இது நல்ல கேள்வி இதுக்கு வந்து பதில் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்னன்னா நாங்க நாலு பேருமே ஒன்னா வந்தோம் குன்னக்குடி வைத்தியநாதனோட புள்ள லால்குடி ஜெயராமனோட புள்ள தேன் கிருஷ்ணனோட பொண்ணு எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் போட்டேன் நாங்கள் நாலு பேருமே ஒன்றா எங்களெல்லாம் அரங்கேற்றம் பண்ணி ஒரே வருஷத்தில் தான் அவங்களாம் அங்கே இருந்துட்டாங்க அப்பா வந்து நிறைய படங்கள் பண்ணதுனால மியூசிக் பண்ணதுனால நான் எப்போவுமே கூட ஒட்டுவேன் நான் செல்ல பிள்ளைனால் எப்போவுமே ஒட்டுவேன் அப்படி இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்குறப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தேன் இப்போ ஆரம்ப ஆரம்ப அப்பாவோட ஆரம்ப காலகட்ட மியூசிக் டைரெக்ஷன் தான் அவர் பண்ணுறப்ப இதை பார்க்குறேன் நான் இதை பார்த்தோன்னே இந்த சவுண்டு தான் டிஸ்டர்ப் ஆச்சு மைண்டில் இந்த சவுண்டு டிஸ்டர்ப் ஆனவொடனே சரி இல்ல நமக்கு இந்த சினிமா இசை அப்போ அதே காலகட்டத்தில் வெஸ்டர்ன் மியூசிக்கும் நான் சைட் பை சைடா மிஸ்டர் இருக்கேன் கிட்ட அதையும் கத்துட்டு ஸோ சோ உங்களுக்கு நேச்சுரலாவே அதுல போலப்ப இதுல வந்து திடீர்னு ஒரு ஆசை வந்தது நம்ம பச்சையாக சொல்லணும்னா அதுதான் என்ன சூஸ் பண்ணது நான் அதை சூஸ் பண்ணேங்கிறத விட இன்ஸ்ட்ருமெண்ட் அதனால தான் என் பேரை முதல்ல செல்லவை கூப்பிட்டு அப்புறம் சேகர் கூப்பிட்டு அதுதான் நீங்க இன்னி வரைக்கும் கூப்பிடுறது என் பேரே செல்லோ தான் கூப்பிடுவாங்க ஏய் செல்லோ அப்படிதான் கூப்பிடுவாங்க இதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார் அவ்வளவுதான் ரொம்ப பெரிய விஷயம் சரி அப்பா வந்து நீங்க அப்பாவோட டிராவல் பண்ண ஆறு ஏழு வயசுலயே நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்களே எட்டு எட்டரை வயசுல அதுக்கப்புறம் அப்பாவோட சிங்கப்பூர்ல போய் வர வயசு எழுபத்தொன்னுல போய் அப்பாவோட அந்த டயத்துல அந்த டைம் வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் பதிமூணு பதினாலு வயசுல இது சேஞ்ச் ஆன உடனே எந்த வயசுல எடுத்தீங்க ஒரு பதினாலு பதினஞ்சு இருக்கும் புது அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல இன்னொன்னு சொல்ல போனா அவர்தான் தான் முதல்ல வாங்கி கொடுத்தது அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் ரொம்ப 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 பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது எல்லாத்தையும் அரவணைக்கிற ஆள் ஏத்துப்பாரு எல்லாத்தையும் ஏத்துப்பாரு புதுமைகளா இருந்தாலும் அவர் பண்ணாத புதுமைகளா வயலின்ல அவர் பண்ணாத புதுமைகளா இசையமைப்புல அவர் பண்ணாத புதுமைகளா அதெல்லாம் நிறைய சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா நான்தான் கூட இருந்தே பார்த்தலாம் வேற யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல அப்புறம் வந்து எழுபத்தி ஏழு லாஸ்ட்ல இளையராஜா கிட்ட வந்து அங்க வந்து சேர்றேன் ஆர்டிபெருமன் வர்றது அவர் இருந்து வருது அவர் அவர் ஒண்ணுல வந்தார் அப்போ உங்களுக்கு ஆமா சார் பாருங்களேன் ஐம்பத்தி எட்டுல பிறந்த என்ன பாத்துங்களேன் ஆமா எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரு என்ன சொல்றது எல்லாம் நடக்கணும்னு இருக்கு நடக்கிறது ரெண்டு படம் வச்சிருக்க லட்சுமிகாந்த் பேரல இருக்கு வச்சிருக்க ஆக்கிரி ரஸ்தான் ஒரு பெரிய படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் அதில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் படம் கமல்ஹாசன் கூட ஆட் பண்ணார் தமிழ் அந்த படம் பாரதி ராஜா டைரக்ஷன் அதோட ஹிந்தி வெர்ஷன் அது ஆக்கிரி ரஸ்தான் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் டவுட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட சவுண்ட் கேட்கலாம் செல்லு சவுண்ட் ராட்சச சவுண்டும் இருக்கு நிறைய ரம்யமான சவுண்டும் இருக்கு எல்லாத்துக்குமே இது உதவும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு பத்து வயலின் சவுண்டை ஒரே வயலில் கொண்டு வந்துருப்பாங்க பத்து வயலின் சொல்லுவோம் ஒரு அஞ்சு வயலின் சவுண்டு கொண்டு வரலாம் நம்ம அஞ்சு வயலினோட சவுண்டை ஒரு அதனால் இந்த ரேஞ்ச் வந்து இது திக்கு சவுண்டு வந்து திக் வயலின் வந்து தின்னு அதாவது ஸ்ட்ரிங்ஸ் ஃபேமிலியில் வயலின் வியோலா செல்லோ டபுள் பேஸ் அதான் ஸ்ட்ரிங்ஸ் ஃபேமிலி நம்ம சொல்லுவோம் ஸ்ட்ரிங்ஸில் வயலின் இதுவும் ஒன்று தான் இல்லை இது வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா அது உங்களுக்கு அது இது வந்து அதோட சப்போர்ட்டிவ் கீழே வரும் வயலின் அதுக்கப்புறம் வியோலான்னு கேள்விப்பட்டிருப்பில் வயலா கீழே மாப்பிற கீழே செல்லோ டபுள் பேஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸ் ஃபேமிலி இதில் நான் இதை ஜூஸ் வந்து இவர் வாசிப்பார் பானமுல்லி பானமுல்லி கிருஷ்ணா அது மாதிரி அருமையாக வாசிப்பார் ரொம்ப பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சரி நீங்கள் இந்த செல்லோ எப்போ முத முதல்ல யாருக்கு வாசிச்சிங்க இளையராஜா சார் அப்பாக்கப்புறம் முத முதல் ரெக்கார்டிங்கே இளையராஜா தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கே இளையராஜா தான் பொண்ணு ஊருக்கு புதுசு படம் பேரு பொண்ணு ஊருக்கு புதுசு படம் பேரு செல்லவும் ஊருக்கு புதுசு தான் இல்லை எனக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய வெஸ்டர்னர்ஸ் இருந்தாங்க இங்க ஆங்கிலோ இண்டியன்ஸு கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ் நிறைய இருந்தாங்க நான் தான் இதுல ஆமா அந்த ஹிம்ஸுக்கெல்லாம் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க சர்ச் ஹிம்ஸ் அது கேத்தலிக் சர்ச்சா இருந்தாலும் சரி ப்ரொடஸ்டன் சர்ச்சஸ் இருந்தாலும் அந்த ஹிம்ஸ்லாம் இருக்கு இல்லையா பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் இதுக்கு செல்லோக்குன்னு பிரமாணமாக அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்பப்போ சோலஸ் வரும் சரி தேவியில் அப்பவே கன்சிடர் பண்ணியிருக்காங்க சோலோவாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க வாசிக்கிறேன் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒன்றுனா வருது ஒன்றுனா வருது திடீர்னு பார்த்தா ஆர்டி பர்மன் வருது திடீர்னு பார்த்தாக்க நம்ம லக்ஷ்மிகாந்த் பேரலால் வருது ஆக்ரி ரஸ்தா அது எண்பத்தாறுல வருது அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப ஒருதான் தொண்ணூற்றி ரெண்டு ரகுமானம் தனியாக வரான் அங்கிருந்து வந்துட்டு இருக்கோம் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அவனோட அப்படியே டிராவல் பண்றோம் அப்ராடு அப்ராடு எல்லாம் இளையராஜா நீங்க வந்து வாசிக்கிறதுங்கிறது பேக்ரவுண்ட் மியூசிக்கா அல்லது சாங் சாங்கு சேர்த்து நீங்க நிறைய பாட்டு கேட்டுக்கலாம் காதல் ஓவியம்னு ஒரு பாட்டு கேட்டுக்கலாம் சேட் பேக்ரவுண்ட் என்னோட செல்ல நீங்க ஆனந்த ராகம் போயிட்டு ஆனந்த் ஆனந்த அதெல்லாம் கேட்டீங்கன்னா என்னோட செல்லோட சவுண்ட் நீங்க கேட்கலாம் அவரோட அரேஞ்ச்மெண்ட் கேட்க அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அவருக்கு இந்த செல்லவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் எம்எஸ்வியும் இளையராஜாவும் சரி நீங்கள் வந்து ராஜா சார் வந்து இப்போ ஒரு பாட்டு வந்து க கன்சியூ பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காரு ஆமாம் அந்த இடத்துல செல்லவுகிட்டதாங்கிறது நீங்களே சொல்லலாம் அவரே சொல்லிட்டு வர ராஜா சார் அவர் தான் டிசைட் பண்ணுவார் அவர் தான் டிசைட் பண்ணுவார் எல்லாமே ரைட்டிங்கில் இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் லைக் ஒரு இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த டே ஒன்லேருந்தே அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கும் ஆமாம் அவருக்கு முன்னாடி அப்படி நான் யாரையும் பார்த்ததே இல்லை ஒரு இசையமைப்பாளரை அவருக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதுகிற எல்லாத்தையும் ஆமா எல்லாமே நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதில் இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் எல்லாமே அவர் எழுதி அதுல எவ்வரித்திங் இருக்கு யார் பாடுறாங்க மேலே எந்த ஸ்டூடியோ என்ன தேதி என்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் அதில் இருக்கும் மொத்த ஜாதகம் அந்த பாம்பு பஞ்சாய ஜாதகம் மாதிரி அப்படி எடுத்து வச்சுக்கிறேன்

ஒரு மாசம்லாம் ஒரு பாட்டுக்கு ஆற கதையெல்லாம் சார்ட்ட கிடையாது ஆமா ஆமாம் அதெல்லாம் தான் நம்ம இன்னி வரைக்கும் டிவியில் வந்து இன்னைக்கும் போயிட்டு இருக்க எல்லாம் வந்து என்ன சொல்றது விஜய் டிவியா இருக்கட்டும் அந்த டிவியா இருக்கட்டும் அன்னைக்கு அவர் பண்ணி விட்டது தான் சூப்பர் ஃபாஸ்ட் மேன் நாள் போகும் டூ டேஸ் மேக்ஸிமம் டூ அண்ட் டேஸ் அதுக்கு மேலே போகாது அப்படியே சொல்லிட்டே வருவாரு இங்கே இங்கே வரும் இல்லை இல்லை இந்த இடத்துல வரும் இந்த டெம்பல நீ வாசிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த ஃப்ரேம்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேமில் இந்த மியூசிக் சேஞ்ச் எங்கே ஆகும்னா ஒரு ஹீரோலேருந்து ஹீரோயின் பார்க்குறப்போ ஒரு ஃபீல் அப்போ அந்த மியூசிக் மாறும் அப்போ அது என்ன டெம்போவில் இருக்கணுங்கிறது கூட எழுதிடுவார் அந்த டெம்போக்கு முன்னையும் போகக்கூடாது பெண்ணையும் போகக்கூடாது அவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அது கிளீனாக முதல்ல அவரே கண்டெக்ட் பண்ணி காமிச்சிடுவார் ஒரு ரீரிக்கார்டிங்கில் நோட்ஸ் எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரிஹர்சல் அவர் தான் கண்டக்ட் பண்ணுவார் பண்ணி காமிச்சப்போனால் அதை கோவர்தன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாரு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் யாரும் வந்தாலும் ஒரு எக்ஸோ ஒரு ஒய்யோ இசோ இவர் பண்ணி நான் கிளீனா அதே அதை ஃபாலோ பண்ணால நீங்க கரெக்டா மியூசிக்க முடியும் படத்தோட ரீல் ராகம் பேசுறவங்க சொல்லுவார் இல்லையா படத்தை பார்த்து சப்ஜெக்டை பார்த்து சப்ஜெக்டை பார்த்து ஒரு படம் வந்தது சிந்து பைரவின்னு ஒரு படம் வந்தது அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதுல சாதிச்சிருப்பாரு பயங்கரமா சாதிச்சிருப்பார் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அது உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற அப்படி என்ன இல்லை இல்லை அவர்கிட்ட இன்றைக்கி போகிறப்போ இன்னைக்கு என்ன புதுசாக போக போகிறது அப்படின்னா காத்தாலே சாங்கு கேட்பான் ஆஹா இப்படி இருக்க அப்படின்னு மத்தியானம் பார்த்தா ஆஹா இதுன்னு இது விட இது வித்தியாசமாக இருக்குது இப்படியே வருஷக்கணக்காக போயிருக்கும் அதெல்லாம் ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் மியூசிக்கு மியூசிக்கு வாசிப்புக்கு வாசிப்பு என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட்டு அவரோட ஊர் சுத்தின அனுபவங்கள் அப்படியே ஆமாம் எல்லாமே நிறைய இருக்குது நிறைய இருக்குது

அந்த கான்பிடன்ஸை நம்ம மேல திணிச்சு அதை இழுத்துட்டு தானே ஒரு சாங் அது ரெக்கார்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இல்லையா கோடிக்கான மக்கள்கிட்ட போய் சேர்றது அது அது நடக்கவே நடக்காது அது பாடகரா இருந்தாலும் சரி மியூசிஷியனா இருந்தாலும் சரி எவ்ரி திங் பை மிஸ்டர் இளையராஜா அதுல ஒண்ணு சந்தேகமே நல்லா சொல்ல இது வேண்டாம் ரசிப்பார் அந்த பாட்டுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு எவ்வளவு வேணுங்கிறது நம்மளோட அவருக்கு ஜாஸ்தியா தெரியும் இது வந்து மறுக்க முடியாத உண்மை இதில் வந்து முகசுத்திலாம் கிடையாது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத அவரோடது ஓவர் டோஸே இருக்காது நீங்கள் பாருங்கள் எந்த பாட்டு வேணும் எடுத்து பாருங்கள் இப்போ வழி நடுக்க நீங்கள் சொன்னீங்களே காட்டு மலை சொன்னீங்களா அது அது என்ன மாதிரி சுச்சுவேஷன் அது எப்படி போது பாருங்கள் அது அந்த சுச்சுவேஷனோட போது பாருங்கள் யூ கேன் விஷுவலைஸ் சுச்சுவேஷன் ஒன்லி பை ஹிஸ் சாங்ஸ் இதுதான் நான் சொல்கிறேன் நல்லா தவிர அந்த காலத்தில் ராமராஜன் குமார் ராஜிக்கிறதா ஏகப்பட்ட அவருக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது ராமராஜனோ விஜயகாந்தோ மோகனோ மைக்கு மோகனும் இவர் பாட்டை வச்சதுன்னா அவர் என்ன பண்ணாரு இவர் கொடுத்த பாட்டுகள் தான் அது வந்து அவங்க பேர் வாங்கிட்டு போனாங்க அவ்வளவுதான் அவரு ரஜினிகாந்தா இருந்தாலும் கமல்ஹாசனா இருந்தாலும் அவரோட எல்லாம் ஒரே மாதிரி தான் தொழில்ங்கிறது ஒரே இதுதான் அதுதான் ஆச்சரியப்படுறது நாங்க இன்னைச்சிக்கும் ஆச்சரியப்பட்டிருக்கோம் இன்னைக்கும் ஆச்சரியப்பட்டு இருக்கோம் என்ன அவருக்கு ஒரு தெலுங்கு படம் ஒன்று அப்புறம் இன்னொரு படம் வந்து விடுதலை டூ அது ரெண்டு வருஷம் வருது அது போய்ட்டுருக்கு போயிட்டு இருக்கு அது வந்து ஒன்று ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல போகுது இன்னொன்று வந்து விடுதலை டூ எம்எஸ்சி சொன்னீங்க சொல்லுங்கள் எம்எஸ்சி நான் வந்து அதுக்கு வாசிட்டே இருக்கப்பறம் கேள்விப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு பையன் சின்ன பையன் வாசிக்கிறான் அப்படின்னு ஒன்று எம்எஸ்சிக்கு யாருன்னு கேட்டப்போ இவரோட பொய்யன்னு ஒன்று அந்த ஜூனியரை கூப்பிடுந்தான் ஏன்னா ஜூனியர் தான் கூடுவார் ஜூனியர் அப்படின்னு தான் கூடுவார் அவருக்கு இருப்போம் அந்த வறுமை நேரம் சகப்பு அந்த மாதிரி அந்த ஏழு நாட்கள் அந்த பாடம் சாய்லாம் வந்து அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒர்க்கிங் சீன் வேற அவருக்கு என்டலி டிஃப்ரெண்ட் அவருக்கு என்னென்னா நம்மளை பார்த்தவனும் இன்ஸ்பயர் ஆகாது ஒரு பதினாறு பார் கொடுப்பார் பதினாறு மிஷர்னால் ஒரு அளவு ஒரு கால அளவு கொடுப்பாரு இது வாட்ச் அடுத்தது அந்த சீனுக்கு மண்டல் அவருக்கு முதல்ல ஒரு படத்தை பார்ப்பாரு வித்தவுட் ஸ்டாப் வாட்ச் பார்த்துருவார் எத்தனை ஃப்ரேம் வருதுன்னு அவர் மைண்டில் இருக்கும் அந்த மைண்டுக்கு அந்த ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் அவர் மியூசிக் பண்ணிக்கிட்டே வருவார் நம்ம வாசிட்டே இருக்கணும் ஒரு பதினாறு பேர் அப்புறம் பதினெட்டு பேர் இருபத்தி மூணு பேர் ஏன்னா அன்யூஷுவலாக இருக்கும் அது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் கரெக்டாக அது பண்ணி முடித்த உடனே அவர் அவரே அதே மாதிரி கண்டக்ட் பண்ணுவார் மோதராக அவரே கண்டக்ட் பண்ணிக்குவார் அதுக்கப்புறம் விஜயகிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ந ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறம் டிஎன் கிருஷ்ணனோட பிரதர் டி என் மணி ரொம்ப வருஷம் இருந்தார் ஆமாம் டிஎன் கிருஷ்ணனோட சொந்த தம்பி டி என் மணி அப்படியா அவரோட பொண்ணு தானே அந்த கலா ராம்நாத் வயல் வாசிக்கிறது ஆமா 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 அவரு ரொம்ப வருஷம் இருந்தாரு அதெல்லாம் நான் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்து அது வேற மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் ஆமா ஆமா என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அவர் ரொட்டேஷன் கொடுப்பாரா ராஜா ஸ்டைல் அது கிடையாது இல்ல இல்ல எழுதுறதுங்கிறது அவர் வந்து எப்படின்னா இப்படி கை வைப்பார் அந்த ஹார்மோனியத்துல இது வந்து ட்ரம்பெட்டுக்கு இது ட்ரம்போனுக்கு அந்த பிராஸ் செக்ஷனுக்கு சரி இது வந்து வயலின் ராணி ஷேகர் செல்லோ இது வந்து கிளார்நட்டு இப்படி பிடிப்பாடுறோம் ஒரு அந்த சீலுக்கு தந்தால் அப்படி பிடிச்சாருன்னா விரலை பார்த்துட்டு இருக்கணும் ஆமாம் அந்த விரலை பார்த்துட்டு அவங்க எழுதுவாங்க ஒவ்வொருத்தரும் எழுதிடுவாங்க நாங்கள் எழுதிடுவோம் இவர் என்ன நோட்டு எழுதுறாங்கிறத நான் பார்த்துருவோம் அந்த எட்டு பேர் பதினாறு பேர் கேட்டு வாச்சா அது படத்தோட அப்படி ஓட்டும் நீங்கள் கேட்குற ரீரிக்கார்டிங்கெலாம் எனக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்கன்னா மாஸ்டர் பீசஸ் இருமலர்கள் எத்தனையோ எத்தனையோ படங்கள் சொல்லலாம் இருமலர்கள் எத்தனையோ படங்கள் சொல்லலாம் இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாதா மிராசி சிவாஜியோட படம்

அதை எப்படி அவர் கன்சீவ் பண்ணாரு என்ன சார் ஒரு பத்து நாள் போட்டிருக்காங்க கம்போசிங் வட்லாண்ட்ஸ் பெங்களூர்ல விஸ்வநாதன் அண்ணாவும் நாமூர்த்தி அண்ணாவும் மூணு நாள் முடிச்சுட்டாங்க பத்து படம் மூணு நாளில் நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும் கர்ணனை பத்தி என்ன சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பக்தி படங்களோ இல்லை சரித்திர படங்களோ எம்எஸ்சி பண்ணல யாருக்கு போச்சுன்னா அந்த படம் நீங்கள் இந்த நியூஸ் ரொம்ப நிறைய பேருக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை அண்ணாக்கு போச்சு பெரிய அண்ணாக்கு ஜீராமநாதருக்கு ராமநாதருக்கு போச்சு அந்த படம் ஜீராமநாதருக்கு போச்சு அப்போ அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் பெஸ்ட்டு சாய்ஸ் அடுத்தது எங்கே வருதுன்னா இவங்களுக்கு வருது இவங்க ரெண்டு பேரும் அந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணாங்க அது இன்னி வரைக்கும் எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்க டிவியில் ஏதோ ஒன்றத்தில் பாடிக்கிட்டே இருக்காங்க அதில் அந்த ரீ ரீரிகார்டிங் பண்ணியிருப்பார் பார் உள்ளத்தில் ஐயோயோயோ அது கண்ணுக்கு குலமேதுன்னு ஒரு பாட்டு ஆச்சா இரவும் நிலவும் மலரட்டுமேன்னு ஒரு பாட்டு இதெல்லாம் உடம்பு இன்னைக்கும் புல்லரிக்கணும் மிஸ்டர் சந்திரபோர் ஏன்னா அது மாதிரிலாம் இன்னுமே பண்றது ரொம்ப வாய்ப்புகள் வாய்ப்புகள் ரொம்ப அதுலதான் முத முறையா ராம் நாராயண் ஒரு சாரங்கி பிள்ளையரை கூட்டிட்டு அப்புறம் ஒரு செனாய் பிள்ளையரை கூப்பிட்டு அந்த அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் எனக்கு அவ்வளோவா தெரியல பட் இந்த கர்ணனுக்குன்னு தனியா கூப்பிட்டார் அந்த ராம் நாராயண நான் வாங்கினார் நீங்க சொன்ன உள்ளத்தில் நல்ல உள்ள பாட்டுக்கு அவர் வாசன் ராம் நாராயண் வாசர் சாரங்கி தான் தேவாய் சார் யாலி அது வேற அது ஜாலி அது ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக எனக்கு சபேஷ்னாக இருக்கட்டும் முரளியாக இருக்கட்டும் சொல்லுவார்கள் அவர் அவர் வாய்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கொஞ்சம் பாதி எம்எஸ்சி வாய்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அவர்கிட்ட அதை ரொம்ப என்ஜாய் பண்ண பாடி அவரும் பாடிடுவார் அத்திரம் முடிச்சிடும் அவங்க ரெண்டு பேரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க பாட்ஷா படம் அவங்க அந்த தீம் தானே இன்னி வரைக்கும் போகுது பாட்ஷாவாக இருக்கட்டும் அருணாச்சலமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அவங்க பண்ண எல்லா படங்களும் அங்கேயும் ஒரு ப பத்து வருஷம் போச்சு இல்லையா அவங்களோட மார்க்கெட்டும் போய் போச்சு இல்லையா நல்லா போச்சு எல்லாேருக்கும் ஒரு சர்க்கிள் வருது அவங்க ஒரு அந்த சர்க்கிளில் அவர் கமல்ஹாசன் படம் பண்ணாரு ரஜினிகாந்த் படம் பண்ணார் சரத்குமார் படம் பண்ணார் எல்லா படத்துலேயும் சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்தாரு தேவா அதுவும் ரொம்ப அருமையான அனுபவங்கள் அருமையான நல்லா சொல்லிட்டுருவார் பாட்டு சொல்லிக் கொடுக்கற அவருக்கு கேட்குறது பா நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பஸ்சிக்கு இது மாதிரி கேட்கும் கொஞ்சம் அவரோட வாய்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆமாம் இப்போ ஒன்றும் அடிக்கிறதுக்கு போகிறீங்க இல்லை பொழுது நிறைய படங்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐசானே எலக்ட்ரானிக் சைடு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பிரதானம் எலக்ட்ரானிக் சைடு ஸோ எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் போடுறாரோ இந்த செக்ஷன் போடுறாரோ அப்போல்லாம் நான் கண்டிப்பாக வரும் எலக்ட்ரானிக் எடுத்துகிட்டு போவீங்க எலக்ட்ரானிக் செல்லோ நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா யூஎஸ்க்கு ராஜா சார் கான்சர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா இது வந்து எடுத்துகிட்டு போனோன்னா இறங்குறப்ப உடச்சி தான் கொடுப்பான் இந்த உண்டை அதனால என்ன பண்ணால் எலக்ட்ரானிக்காக யமஹா கம்பெனி ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி டூர் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஒரு செல்லோ சாருக்கு யூஸ் பண்ணுறேன் பிருவமானங்க யூஸ் பண்ணிருங்க அந்த மாதிரி அனிருத் உங்களுக்கு எப்படி இது கொடுப்பாரு இது எப்படின்னா அது பேக்ரவுண்டை அந்த ஒரு என்ன சொல்றேன்னா அந்த எம்பித்திரி மாதிரி நம்ம வந்துடும் அந்த மியூசிக்கை நமக்கு கேட்கும் அந்த மியூசிக்கு அவர் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணிவிடுவார் அந்த ப்ரோக்ராமில் அதில் நம்மளோட செக்ஷன் எங்கே இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் நாங்கள் எங்கே எங்கே எத்தனை பார் எங்களுக்கு வருது வயலின் எங்கே வயலினுக்கு என்ன நோட்ஸ் போகுது செல்லவுக்கு என்ன நோட்ஸ் போகுதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அதை நாங்கள் கேட்டுட்டு எழுதிட்டு முடிஞ்சுப்போம் அவர் சொல்ல மாட்டார் அந்த படையே பார்த்துக்க வேண்டியதாக அவருக்கு தானே அங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காரு அவர் எங்கே பார்க்கறாரு அதனால வந்து ஜாலி அவர் ஒரு தனி டைப்பு அது தனி டைப்பு தனி டைப்பு சூப்பர் ஹிட்டு பாட்டைலாம் கொடுத்துட்ருக்காரு அவர் வந்து ஃபுல்லாக மெலடியை விட அவர் வந்து வெஸ்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு எலக்ட்ரானிக் சைடு அவர் கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தந்தாப்பல அவர் போயிட்டார் அதுதான் ஒருத்தரம் அந்த ட்ரெண்டு தானே எம்எஸ்சி ஒரு ட்ரெண்டில் இருக்கிறப்ப ராஜா அதை மாத்துறாரு ராஜா ஒரு ட்ரெண்டில் இருக்கிறப்ப தம்பி ரஹ்மானும் அது ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க பத்தி சொல்லுங்க ஓ அது ரொம்ப ஜாலியான ட்ரெண்ட் அது ரஹ்மானுக்கும் எனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மியூசிஷியன்ஸா ஒன்னா வந்தோம் நான் கொஞ்சம் சீனியரா அவருக்கு உள்ள நுழையிறப்போ தெரியும் ஆஹா எப்படி தெரியும்னா அவங்க அப்பா எங்க அப்பாட்ட வாசியிருக்காரு இப்ப சொல்றேன் ஆர் கே சேகர்ங்கிறவரு காம்பார்கள்லாம் இல்லை அப்போ வந்த புதுசில் அவங்க அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு வாசிருக்காரு ஆல் இண்டியா ரேடியோவாக இருக்கட்டும் டிவி அந்த தூர்தர்ஷனாக இருக்கட்டும் இல்லை ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் ஆர் கே சேகர் இஸ் அ மியூசிஷியன் அரேஞ்சர் அஸ் வெல் மியூசிக் டைரக்டர் அவருக்கு எல்லா பன்முகங்களும் உண்டு அவருக்கு அவர் அப்பாவுக்கு நிறைய வாசிக்கிற வாசி இருக்காரு

இவர் ரோஜா பண்ணுறப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுறோம் ரேமோனோடைய சாங்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எதுவும் சொல்லுவீங்க எனித்திங் அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் சாங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் கர்நாடிக் பேஸ்டாக நிறைய படம் இந்த கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேனாக இருக்கட்டும் நறுமுகையாக இருக்கட்டும் எது ஈவன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பாம்பே இருக்கட்டும் கண்ணாளனே பாட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் அசந்து போகிறோம் வாசிப்பீங்களே கண்ணாலண்ணே அந்த பாட்டில் ஸ்ட்ரிங்ஸ் கிடையாது ஸோ இல்லை உங்களுக்காக வேணா ஒரு நாலு லைன் வேணால் வாசிக்கலாம் அந்த நம்ம ரசிகர்களுக்காக அதுவும் அதுவும் வாசிக்கலாம் தருணம் வாசிக்கலாம்

அது மாதிரி தான் பாம்பே தீம் நடந்தது பாம்பே தீம் ஒன்று இருக்குது அது கூட நான் உங்களுக்கு வாசிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாம்பே தீம் அதில் தான் என்னோட இது பேர் கூட வந்தது பாம்பே நிறைய படம் ஆமாம் நிறைய படத்தில் என்னோட பேர் பேர தாராளமாக வாசிக்கலாம் என்ன ஒரு நாலு லைன் வாசா போச்சு இன்னும் முடிஞ்சு போச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை

அதில் வந்து நின்று இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய பேரும் புகழும் இருந்தும் இன்னும் அதில் பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் அவர் அன்பு தம்பி ரகுமான் தான் அது மாத்திரம் மறக்கவே முடியாது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நாங்கள் ரெண்டு மூணு பேர் இருந்தோம்னாக்கா கொஞ்சம் ஜோக்கெல்லாம் கூட அடிப்பார் என்ன சொல்லு சொல்லுங்க இல்லை இல்லை ஜோக் அடிப்பார் கிண்டல் பண்ணுவார் என்ன என்ன ஒய் இன்னைக்கு ஒரு பாட்டு என்ன ஒன்று நினைக்கிறேன் அப்பா மாதிரியே ஒரு சவுண்டு வரணும் அப்படின்னு அவர் கேட்டார் அது எப்படி இருக்கம்மா டாக் பேக்கு டாக் பேக்குன்னு பேசுகிறதில்ல அது ஆன் பண்ணி இன்றைக்கி எல்லாரும் குண்டக்கூடிய நான் அது மாதிரி வாசிக்கணுன்னு சொல்லுவார் அது அந்த மாதிரி இது தமாஷெலாம் பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு ஆமாம் தனியாக இருக்கிறப்போ நாங்கள் ஃபாரின்ல இருக்கிறப்போ போகிறப்போ ஜாலியாக பேசுவார் வாக்கிங் போறப்போ இதான நம்புறாங்க அதெல்லாம் இந்த டைம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் எங்கேயோ போயாச்சு அங்கே ஹாலிவுடுக்கு போய் அங்கெல்லாம் போயாச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து ரெஹ்மோட இன்டர்நேஷனல் டூர் வந்து ஒரு நாலு வருஷம் தொடர்ந்து ஏழு வருஷமோ எட்டு வருஷமா பண்ணியிருக்கேன் அது என்ன டூர் சார் அது எல்லாமே யூஎஸ் தான் ஆஸ்திரேலியா யூஎஸ் ஆஸ்திரேலியா லண்டன் ஜெர்மனி எக்ஸப்ட் ஆப்ரிக்கன் காண்டினெண்ட்டை தவிர்த்து மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே பண்ணிருக்கேன் குவைத்து போய் பண்ண முடியல குவைத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டோம் அது தான் நடக்கலை மிச்சப்படி எல்லாமே நான் சுத்த அது கண்ட்ரியே கிடையாது சார் அதுதான் இவங்க எல்லாருக்கும் நான் செல்ல பிள்ளைன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான் வேற ஒன்றும் இல்லை எவரிபடி படி லக்ஷ்மி அவ்வளோதான் அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அது ராஜாவாக இருந்தாலும் அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் ரகுமானாக இருந்தாலும் அவருக்கும் என்ன பிடிக்கும் ஜூனியர் முன்ன கூடின்னு தான் கூப்பிடுவாரு நம்ம எம்எஸ்வி ஆமா ஆமா அதெல்லாம் நிறைய நடந்தது எப்படி பிஹேவ் பண்ணுவாரு ஒன்னா தானே டிராவல் பண்ணுவோம் எல்லாம் ஒன்னா தான் டிராவல் பண்ணுவோம் சங்கீத விஷயங்கள் சர்ச்சைலாம் நல்லா பேச மாட்டார் கரெக்டாக இருப்பார் அவ்வளோதான் இதில் வந்து ஒளிவு மறவே கிடையாது நான் சொல்கிறதுல எதுவுமே நான் மறைக்கவே இல்லை வெரி சைலண்ட் பர்சன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவா தனிமை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் தனிமை தான் தனிமை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவருக்கு திங்க் பண்ணுறதுலாம் வித்தியாசமாக திங்க் பண்ணுறாரு நீங்கள் அந்த பாட்டில் பார்த்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வித்தியாசமாக திங்க் பண்ணுறது தான் அவங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய காலம் டூர்ல அவரோட டிராவல் பண்ணிட்டு ஒரு இருக்கீங்களா கூப்பிட்டு சொல்லுவாரு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சான்ஸே இல்லை எப்படி வாசிக்கணும்னு வாசிக்கணும்னா சொல்லிடுறேன் இன்னைக்கு நீ வந்து என்ன பண்ற பாம்பே தீமை அவங்களோட சேர்ந்து வாசி அந்த ஃபாரின் ஆர்கசோட சேர்ந்து வாசின்னு சொல்லுவார் இல்லைன்னா மெட்லின்னு சொல்லுவோம் இல்லையா அவரோட பாட்டுக்கள்லாம் மெட்லி வரும்ல நடுவுல நீ கொஞ்சம் சோள வாசின்னு சொல்லுவார் அவர் பியானோம் நான் செல்லும் அதெல்லாம் நடந்திருக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரா எழுந்த வாசிப்பாரு அவர் வந்து நான் பார்த்த வரைக்கும் பியானோ வாசிப்பாரு கீபோர்ட் வச்சுப்பாரு இப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட